வணக்கம். மலேசியாவில் பினாங்கு மாநிலம் 20 சட்டமன்ற தொகுதிகளை கைப்பற்ற முடியும் என பெரிகத்தா நேஷனல் தலைவர் முகிதீன் கூறுவது பகல் கனவாகும் என பிகேஆர் கட்சியின் தலைமை செயலாளர் சைஃபுடின் நசேஷன் இஸ்மாயில் தெரிவித்திருக்கிறார். இது ஒரு பிரச்சாரண வியூகம் என முகிதீனுக்கே தெரியும் என பினாங்கு சட்டமன்ற உறுப்பினருமான சைஃபுடின் கூறியுள்ளார். எனினும் முகிதீன் போன்றவர்கள் பகல் கனவு காண்பது தவறு இல்லை என அவர் தெரிவித்தார். லோரிகளை திருடும் கும்பலை முறியடித்த போலீசார் அந்த வாகனங்களின் இயந்திர எண்களை மாற்றும் நடவடிக்கையில் ஈடுபட்டதன் தொடர்பில் 18 பேர் கைது செய்யப்பட்டனர். ஸ்லாங்கூர் மற்றும் பேராவில் நடைபெற்ற சோதனை நடவடிக்கையில் அவர்கள் கைது செய்யப்பட்டனர். சாலை போக்குவரத்து துறையின் ஒத்துழைப்போடு புக்கின் அம்மான் குற்றப்புலனாய்வு விசாரணைத்துறை 10 வாகன பட்டறைகளிலும் சோதனை நடவடிக்கைகளை மேற்கொண்டதாக குற்றப்புலனாய்வுத்துறை முகநூலில் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளது. 6 மாநிலங்களில் தொகுதி பங்கீடு பிரச்சினைக்கு 90 விழுக்காடு தீர்வு காணப்பட்டு விட்டதாக அம்னோ மற்றும் தேசிய முன்னணி துணைத் தலைவருமான முகமது அசான் கூறியுள்ளார். 1-2 தொகுதிகளில் சில சிக்கல்கள் இருந்தாலும் கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் மன்றத்தில் அதற்கு இணக்கம் காண்பது என முடிவு செய்யப்பட்டுள்ளது. நெகிரி செம்பிலானில் 16 தொகுதிகள் இணக்கம் காணப்பட்டு விட்டன. இன்னும் 1-2 தொகுதிகளில் போட்டியிடுவதற்கு பக்கத்தன் ஹரப்பான் மற்றும் தேசிய முன்னணி கட்சிகள் விருப்பம் தெரிவித்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். இணக்கம் காணப்பட்ட தொகுதிகளில் உறுப்பு கட்சிகள் தேர்தல் பணிகளில் ஈடுபடலாம் என்றும் அவர் தெரிவித்தார். குறைவான மாணவர்களை கொண்டிருக்கும் தமிழ் பள்ளிகள் இந்தியர்கள் அதிகம் வாழும் இடங்களில் இடம்பெற்றம் செய்ய முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்று மனிதவள அமைச்சர் வி சிவகுமார் தெரிவித்துள்ளார். தோட்டப்புறங்களில் குடியிருந்தவர்கள் நகர்ப்புறங்களில் குடியேறிவிட்டதால் தோட்டப்புற பள்ளிகளில் மாணவர்கள் குறைந்துவிட்டதால் 15 குறைவான மாணவர்களை கொண்ட தோட்டப்புறங்களில் உள்ள தமிழ் பள்ளிகளின் எதிர்காலம் கேள்விக்குறியாக உள்ளதாக சிவகுமார் தெரிவித்தார். எனவே இந்த பள்ளிகளை நகர்ப்புறங்களில் இந்தியர்கள் அதிகம் உள்ள பகுதிகளில் இடமாற்றம் செய்வதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்படும். முதலில் நிலம் அடையாளம் காணப்பட வேண்டும். பின்னர் அதற்குரிய மானியம் ஒதுக்கப்பட வேண்டும். படிப்படியாக இந்த பள்ளிகள் இடமாற்றம் செய்வதற்கு கால அவகாசம் தேவைப்படுகிறது. இதனிடையே புக்கி தாகா தோட்ட பாட்டாளிகளின் பிள்ளைகள் பள்ளி சென்று வர புதிய வேன் வாங்குவதற்கு பத்து கஜா நாடாளுமன்ற உறுப்பினருமான சிவகுமார் 50,000 வெள்ளி தொகை மானியம் வழங்கினார். இதற்குரிய முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்று பத்தாம் காலனியில் நடைபெற்ற கலாச்சார விழாவில் உரையாற்றிய போது மனிதவள அமைச்சர் சிவகுமார் கூறினார். நம்நாடு டிவியில் உள்ளூர் மற்றும் வெளிநாடு நிகழும் அத்துணை நிகழ்வுகளையும் காண நம்நாடு டிவியினை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள். நான் கனிமொழி.